சட்டசபையையே சுற்றி வரும் இவர்கள் யார்? முதலமைச்சர் அவர்கள் அவரை சுதந்திரமாக செயல்பட விட வேண்டும். அதை சில நபர்கள் வந்து இது போன்று இருப்பதனால் மக்களுக்கு வந்து வெறுப்பாக தோன்றுகிறது. எம்எல்ஏக்கள் அமைச்சர்களுடன் நெருக்கமாக இருப்பது போல் சோசியல் மீடியாவில் காட்டிக்கொண்டு காரியம் சாதிக்கும் கும்பல். இந்த மாதிரி முதலமைச்சர் கூடயும் அமைச்சர் கூடயும் சபாநாயகர் கூடயும் பின்னாடி போஸ் கொடுக்குறவங்கள மக்கள் புதுச்சேரி மக்கள் நம்ப தேவையில்லை. மக்களுக்கு உதவும் முதலமைச்சரின் தாராள குணத்தை தவறாக பயன்படுத்தி லட்சக்கணக்கில் வசூல் வேட்டை. நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர் 5 பேர் போய் சொல்லியே அந்த வழக்கு போட 12-15 நாள் ஆச்சு. அப்ப யார் தடுக்கிறாங்க அப்படின்ட்டு நான் முதலமைச்சர்கிட்டயும் போய் கேட்டோம். கொதித்தெழுந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எடுத்த நடவடிக்கையில் சிக்கிய கும்பலின் பின்னணி என்ன? நீங்க அவங்க பேர்ல எஃப்ஐஆர் போட சொன்னா முதலமைச்சர் சொன்னார் மேல கேஸ் போட விடமாட்டாரு முதலமைச்சர் அப்படின்னு ஓபனாவே பேசுறாங்க. விரிவான சிறப்பு செய்தி தொகுப்பு வருகின்ற 24/9/2023 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு உங்கள் AMN யூடியூப் சேனலில் வெளியாகிறது. காண தவறாதீர்கள்.